நெல்லைப்பேட்டையில் திறப்பு விழா கண்டு 3 ஆண்டுகளாக பூட்டி கிடக்கும் லாரி முனையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது எப்போது என்று வியாபாரிகள் ஓட்டுநர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். பல கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட லாரி முனையம் பயன்படுத்தப்படாமல் பாழடைந்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை டவுன், நைனார்குளம், காய்கறி சந்தை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள லாரி சர்வீஸ் அலுவலகங்களில் லாரிகளை நிறுத்தி லோடு ஏற்றி இறக்குவதால் டவுன் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நெல்லை மாநகராட்சி சார்பில் பேட்டை பகுதியில் பல கோடி ரூபாய் செலவில் 2 ஏக்கர் பரப்பளவில் லாரி முனையம் ஒன்று கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. இந்த முனையத்தில் மொத்த வியாபார சந்தை செயல்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அங்குள்ள வியாபாரிகள் வந்து செல்லும் லாரி ஓட்டுநர்கள் பயன்படுத்தும் வகையில் சமையல் அறை, கடைகள், குளியல் அறை, மின்சாதன சேமிப்பு அறை, கழிப்பட வசதி மற்றும் ஓட்டுநர்கள் தங்குவதற்கான அறைகள் அனைத்தும் கட்டப்பட்டுள்ளன. இத்தனை வசதிகள் கொண்ட இந்த லாரி முனையம் பயன்பாட்டிற்கு வந்தால் அப்பகுதி லாரி உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், வியாபாரிகள் அனைவரின் சுமைகளும் குறையும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் லாரி முனையம் பொது பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இதுவரை லாரி முனையம் பயன்படுத்தப்படாமல் பூட்டியே கிடக்கிறது. இதனால் அங்குள்ள ஜன்னல் கண்ணாடிகள் அனைத்தும் உடைந்து கட்டடம் சேதமடைந்து காணப்படுகிறது. ரொம்ப பில்டிங்லாம் ரொம்ப பாலடைஞ்சு போச்சு. ரெண்டாவது சுருக்கமாக சொல்ல போனால் சமூக விரோதிகளின் கூடாரமாக இது மாறிக்கிட்டு இருக்கு. பார்த்துருப்பீங்க, இந்த கண்ணாடி இதெல்லாம் உடஞ்சி கிடக்கு, இது யாரும் கேட்பார் இல்லை. அதனால இது உடனே அரசாங்கம் கையில் எடுத்து இதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். அதேபோல் வாகன முனையத்தின் அருகில் மொத்த விற்பனை சந்தையும் 13,81,00,000 ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. ஆனால் 1.5 ஆண்டுகள் கடந்தும் சந்தை இன்றும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் சந்தை வளாகம் குப்பை கொட்டும் கூடாரமாகவே மாறிவிட்டதாக அப்பகுதி வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். அரசால் கட்டப்பட்ட இந்த இடம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எந்த செயல்பாட்டுக்கு வரலை. இது காய்கறி மார்க்கெட்டு திறந்து 1 வருஷம் ஆச்சு, அது எந்த செயல்பாட்டுக்கு வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹைவே ரோட்டுக்கும் நமக்கும் 290 மீட்டர் தான். அப்போ கேரளாவுக்கு போகிற வண்டி எல்லாமே இதுதான் உங்களுக்கு பக்கம். நைனார்குளத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர டிராஃபிக்கு, மக்கள் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு. மக்கள் நலனில் அக்கறை கொள்ளாத விளம்பர திமுக அரசுக்கு மக்கள் வரி பணத்தை வீணடிக்கிறோமே என்ற குற்ற உணர்வு இல்லாத வரை லாரி முனையம் பயன்பாட்டிற்கு வருவது சந்தேகம் என வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.